இருக்கு. இப்போ என்னன்னா விசாரணைக்கு நாங்க வந்து ஒத்துழைக்காமல்லாம் செந்தில் பாலாஜி இல்ல. ஆனா இது வந்து மத்திய அரசினுடைய அழுத்தம் அப்படினே தான் சொல்றாங்க. ஏன் இல்ல இப்ப என்னுடைய வருத்தமே இப்ப முதல் வருத்தத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அருமை சகோதரர் வந்து இந்திய கம்யூனிஸ்டை சேர்ந்த லெனின் சகோதரர் வந்து ஒரு ஊழல் குற்றம் செய்தவர் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதா வச்சுக்கோமே. அப்படிப்பட்டவருக்கு இவ்வளவு தூரம் குற்றச்சாட்டு தான் நீதிமன்றம். அதேதான் நானும் சொன்னேன், அதேதான் நானும் சொன்னேன். குற்றம் சாட்டப்பட்டவர் தான் சொல்லியிருக்கேன், நான் தவறா சொல்லல. அவருக்காக நீங்க இவ்வளவு தூரம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் பரிந்து பேச தொடங்கிட்டீங்கன்னா இந்த நாட்டோட நிலைமை நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத நினைச்சு பெரிய மன வேதனையை முதல்ல பதிவு பண்றேன். நீங்க நீங்க என்ன பேச விடுங்க, நீங்க என்ன பேச விடுங்க, ஒன்னும் ஆயிடாது. நான் அவரை குறித்து பேசவில்லை, அந்த கொள்கையை குறித்து பேசும்போது அந்த கட்சியை குறித்து பேசும்போது நான் பேச வரேன். நியாயமா நியாயமா கைது சரியா தவறா அதுதான். ஏங்க நியாயமா அநியாயமாங்கறத தான் நீங்க உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? ஏங்க உலகத்துக்கே தெரிந்த விஷயம், உலகத்துக்கே தெரிந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? முதல்ல சட்டமன்றத்துல அவர் ஊழல் மாதிரி பேசுறவர் யாரு? லெனின் சார் இருங்க, இது அவங்களுடைய நேரம். நான் திரும்ப 2000 உங்களுக்கு தர நோட் பண்ணிக்கங்க, நீங்க சொல்லுங்க. மறுங்க, கண்டிப்பா மறுங்க, சொல்லுங்க. சட்டமன்றத்துல செந்தில் பாலாஜி குறித்து பேசியவர் யார்? அது எங்க அண்ணனுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சுக்கங்க. மேடையிலேயே சொன்னாரு முதல்வர் அவர்கள், நேரடியாக எதிர்கட்சி தலைவராக இருந்த போது மேடையில சொன்னது, நான் தான் சட்டமன்றத்துல போய் இவருடைய குற்றத்தை பத்தி பேசியிருக்கேன்னு சொன்னாரா இல்லையாங்கிறதே தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எனக்கே சந்தேகமா இருக்கு. நீங்கெல்லாம் ஆதரவு கொடுத்து பேசும்போது ஓஹோ ஒருவேளை ஒரு செந்தில் பாலாஜி ஒரு பெரிய உத்தமராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஐயமே வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க ஆதரவாக பேசுறீங்க, அது மிக வருத்தமா இருக்கு. இன்னொரு விஷயம், அவங்க சொன்ன விஷயம் வந்து அதாவது 1 மணி வரைக்கும் என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத வச்சாங்க. தெளிவா சொல்லியிருக்காரு ஏஆர் சந்திரேசன் அவர்கள் வந்து அமலாக்கத்துறை சார்ந்தவர், செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை அப்படிங்கிறதையும், கைதுக்கான மெமோ கொடுக்கும் போது அதை பெற மறுத்து விட்டார், கைது மெமோவை கொடுக்கும் போதும் வாங்கல, கைது செய்வோம் என தெரிந்தும் அதை வாங்க மறுத்தார், இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அண்ணன் பார்த்தாரா தெரிஞ்சுக்கிட்டாராங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக உள்ளதுதான், இதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை, இதுல கதையெல்லாம் சொல்லல. இப்ப முதல்வர் அவர்களை பத்தி பேசுவோம். சகோதரர் பேசினாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஏன் இந்த அளவுக்கு முதல்வர் செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துல இவ்வளோ ஒரு கவனம் செலுத்தி இந்த அளவுக்கு ஏன் நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையாகவே சொல்றாங்க. ஒரு முதல்வரா அவர் செய்யத்தகாத ஒரு செயலை செய்து, என்ன செய்யத்தகாத, அவருடைய அமைச்சரவையில இருக்கிற ஒரு அமைச்சருக்கு பிரச்சனை, அப்புறம் அவர் சப்போர்ட் பண்ணாம யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? அமைச்சரவையில இருக்கிற அமைச்சருக்கு பிரச்சனைனா உண்மையா அருமையா சொன்னாங்க கிஷோர் சகோதரர், அருமையா சொன்னாங்க. பிரச்சனைனா நார்மலா உடல்நிலை சரியில்லாம போறவங்க தான் பிரச்சனை, அவங்களதான் போய் பார்க்கணும். ஆனா ஒரு கைது இது மாதிரி கைது செஞ்சுட்டாங்கிறவங்கள ஓடி போய் பாக்குறாங்கன்னா அவங்க எல்லாம் யாரு? அவங்கள எதன் பக்கம் நிற்பவர்கள்? யாருக்காக அமைச்சரவையில யாரு இருக்காங்களோ அவங்க பக்கம் நிக்கிறவங்கன்னு எடுத்துக்கூடாது. அப்படி எப்படி எடுத்துக்க முடியும்? அப்படின்னா நீங்க உடல்நிலை சரியில்லாத எல்லாரையுமே 21 பேர் 22 பேர் அட் த டைம் ஒரு மணி நேரத்துக்குள்ள ஓடி போய் பார்க்கணும்ல. அது வேற, இது வேற கிடையாது. போறவங்களை போய் பாக்குறதுக்கும் நீங்க சொல்றது, கைது செய்யப்பட்ட ஒருத்தங்கள போய் பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க சொல்றது ரைட், அது வேற இது வேற. ஏன்னா அது இயல்பா ஒருத்தருக்கு உண்மையிலே உடல்நிலை சரியில்லைங்கிறது, இது வந்து வேறதான். இல்ல இல்ல நீங்க பாத்தீங்களா திருச்சி பேசுறீங்க, நீங்க பேசலங்க, உண்மையதான் சொல்றேன். அது வேறதான், இது வேறதான், திருச்சி பேசல. இது இப்ப வந்து ஒருத்தர் மேல வந்து இவ்வளவு அன்பு, அதுவும் ஒரு கட்சியில இருந்து வந்து அவர் மேல இவ்வளவு பாசத்தோட அவருக்கு அந்த அன்பு பார்த்து உங்களுக்கு இவ்வளவு காண்டு இல்ல, அந்த அன்புங்கிறது இல்ல காண்டெல்லாம் கிடையாது, அந்த அன்புனால இவங்க எல்லாம் பலன் அடைஞ்சிருக்காங்க பாருங்க. அவர் மேல அன்பை கொடுத்து கொடுத்து இவங்க எல்லாம் பலன் பெற்றவர்களாக மாறும் போதுதான் அங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான சூழ்நிலையை உருவாகுது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்க பார்க்க முடியல. ஏன்னா இங்க பின்னி பிணைஞ்சிட்டாங்க, இங்க எல்லாருமே அதுல சார்ந்திருக்காங்க. யாருக்கு தெரியும்? விசாரணையை செய்ய விட்டாதானே தெரியும். விசாரணையே செய்ய விடாம சினிமாவுல காட்டுற மாதிரியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா பொதுமக்கள் ஒருத்தரா நான் கேக்குறேன். ஒரு விசாரணைன்னு சொல்றாங்க, சரி அந்த விசாரணையை தான் நடத்த விடுங்களேன். அதற்கே நீங்க அவ்வளவு இடையூறு கொடுக்குறீங்க, எல்லா விதத்திலயுமே இடையூறு கொடுக்குறீங்க. விசாரணை செய்யாம இருக்க என்னென்னலாம் செய்யணுமோ அதற்கான சட்டத்தை அணுகுறீங்க. ஆனா அதுக்கு தான் லெனின் சார் அதான் சொல்றாரு, மத்திய அரசு இவங்க ஈடியை கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் இதை வந்து ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. எதிர்கட்சியாக இருந்த போது ஸ்டாலின் அவர்களும் அதே தானங்க பேசினாங்க. என்ன பேசினாரு, எப்படி அமலாக்கத்துறை வந்து மத்திய அரசோடதுல இருந்தாலும் கூட அவர்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுனாலதான் தலைமைச் செயலகம் வரைக்கும் வந்திருக்காங்கிறத பேசினவரும் அவர் தானே. அப்ப அப்ப பேசும்போது அப்படி பேசிக்கலாம். அப்ப எதிர்கட்சி இப்ப ஆளுங்கட்சி எத்தனை விஷயத்தை எல்லாவற்றையுமே ஆளுங்கட்சியாக இருந்த போது ஒரு மாதிரியும் எதிர்கட்சியாக இருந்த போது வேறு மாதிரியும் பேசக்கூடிய ஸ்டாலின் அவர்களை வந்து மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. நாம ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், மக்களும் என்னடா இப்படி பேசுறாங்க, இப்படி இருக்கு, இப்படி இப்படின்னு அப்படியே ரொம்ப குழப்ப நிலையில இன்னைக்கு உள்ள விலைவாசியில சிக்கி தவிச்சு மக்களோட சிந்தனை முழுவதுமே இன்னைக்கு பயத்துல இருக்காங்க, எப்படி சாப்பிடுறதுங்கிற பயத்துல. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு மக்களோட நிலை இருக்கு. அதனால லெனின் அவர்கள் வந்து ஒரு கட்சியை சார்ந்து குற்றம் சாட்டி இதை வந்து அரசியலாக மாற்றி அதை பார்ப்பது என்பது மிகவும் மோசமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏன் நீங்க மறுபடியும் மறுபடியும் அவரையே இது பண்றீங்க? அவங்க சொல்றதுதான் ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு, இது அரசியலாக்குறாங்க. இது அரசியலாக்காதீங்க, ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அதற்கு ஆதாரம் இருக்கு, ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு, 1600 பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதுல பாதி பேருக்கு பணம் திரும்ப கொடுத்ததாகவும் நமக்கு எல்லாமே இருக்கும் போது நீங்க ஏன் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அதனை குறுக்க 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 தடுத்து அவரை காப்பாற்றணுங்கிறதுலயே குறியா இருக்கீங்கன்னா என்ன தடுத்தாங்கிறீங்க? அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, இந்த சமயத்துல ஏன் நீங்க விசாரணை பண்றீங்க அப்படிங்கறத அவங்க கேக்குறாங்க. ஒரு நீதியரசர் சொல்லிட்டாங்கல்ல, அவரோட சிகிச்சை முடிந்த உடனே நீங்க கஸ்டடிக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. அந்த மாதிரியான மனநிலைக்கு நீங்க இன்னுமே வரலல்ல. ஏன் வரல? நீங்க அதை எப்படி வரலங்கிறது தான் நம்ம பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி காஸ்ட்லி வழக்கறிஞர்களை வைத்து வாதாடுறாங்கல்ல உச்ச நீதிமன்றத்துல, நீதி உரிமை அததான். அந்த வாதிடும் இடத்துல வந்து ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுவதை நம்ம பாக்குறோம். இங்க சாமானியர்களுக்கான 1008 பிரச்சனை இருக்கு. எந்த பிரச்சனைக்குமே நீட்டு குறித்துதான் நம்ம பேசணும்னா இன்னுமே காவிரி குறித்து சகோதரர் பேசினாங்க, நீட்டு குறித்து பேசணும் இன்னும் வேதனை. எத்தனையோ மாணவர்களோட டாக்டருக்கான மருத்துவ கனவை பாழாக்கியது திமுக. அவங்க பயிற்சி பெற்றிருந்திருப்பாங்க, அவங்களோட நம்பிக்கை எல்லாம் நீட்டு இருக்காது இருக்காதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஊட்டி கடைசியில பார்த்தா அந்த அந்த ரகசியமும் என்னன்னு தெரியல. அது என்ன இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து செந்தில் பாலாஜியுடைய கைது இந்த இஷ்யூ கூட ஏன் பொறுத்துறீங்க? ஏன்னா நிறைய பேர் இதுக்கு இவ்வளவு முனைப்பு காட்டுறாங்கல்ல. இப்போ ஒரு முதலமைச்சர் வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு இவ்வளவு முனைப்பு காட்டினா நாம மகிழ்ச்சியா நம்ம அவரை பாராட்டலாம். ஆனா அவர்களுடைய பிரச்சனை, அவர்களுக்கு அவர்கள் சார்ந்த பிரச்சனை நமக்கு ஆபத்து வந்துடும், 30,000 கோடி பிரச்சனையோ 50,000 கோடி பிரச்சனையோ அது எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.